இந்த ரஷ்யா மேலே நடந்த தீவிரவாத தாக்குதலில் முதல் முறையாக ரஷ்யன்ஸ் வெளிப்படையாகவே வந்து இதை பண்ணது அமெரிக்கா மற்றும் யூகே தான் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ரஷ்யாவோட FSB டைரக்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் புட்டின் அவர்களே நேரடியாக வந்து இதை யார் பண்ணா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கான பதிலடி தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு வீடியோ மூலமாக அவரும் பதிவிட்டுறாரு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாஸ்கோ அட்டாக் மொத்த ரஷ்யா யுக்ரைன் போரையும் எப்படி தலைகீழாக மாற்ற போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP Defence. இந்த வீடியோவை 3 பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேற்கு நாடுகளோட கண்ணோட்டத்திலேருந்து பார்க்க போகிறோம், இரண்டாவதாக ரஷ்யர்களோட கண்ணோட்டத்திலேருந்து பார்க்க போகிறோம், மூன்றாவதாக உக்ரைனோட நிலைமை என்ன ஆக போகுது, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உக்ரைன் என்ன பண்ண போகிறாங்க, குறிப்பாக இந்தியாவை நாடி அவங்க வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமெரிக்கன்ஸோட கண்ணோட்டம். அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ISI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு ரஷ்யாவுக்கு எதிராக இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கு. இந்த அட்டாக்கை ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே கிரெம்லினுக்கு நாங்கள் நியூஸை கொடுத்துட்டோம். ஸோ அந்த நியூஸை வச்சு அவங்க இந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்தாமல் கோட்டை விட்டுட்டாங்க. இப்போது இந்த அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இதை உக்ரைன் மேலே அவங்க ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏன் உக்ரைன் மேலே ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த SMO அதாவது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் மூலமாக மட்டுமே உக்ரைனை டோட்டலாக முடிச்சிடலான்னு சொல்லி புட்டின் யோசித்தது தவறாயிருச்சு. 40 நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உக்ரைனோட நாட்டு இராணுவம் இன்ன வரைக்கும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ புட்டினுக்கு வேறு வழியே கிடையாது. அவங்க நாட்டோட மொத்த மக்கள் தொகையையும் கன்வின்ஸ் பண்ணி அவரோட வார் எஃபர்ட்டுக்கு எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும். அப்படி எல்லாரையும் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களோட இண்டஸ்ட்ரி பூஸ்ட் ஆகி உக்ரைனை அடித்து காலி பண்ண முடியும். அப்படி அந்த நாட்டோட மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறதுக்கு அவர் இந்த அட்டாக்கை ஒரு டூலாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றது தான் இந்த மேற்கு நாடுகளோட கருத்து. இப்போ இந்த மேற்கு நாடுகளோட கருத்து வந்து கேட்குறதுக்கு ரொம்பவே லாஜிக்கலாக இருக்கும். இப்போ இதுக்கு ரஷ்யன்ஸ் என்ன கவுண்டர் கிளைம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ISIS அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த தாக்குதலை பண்ணிச்சு, அது உண்மை. ஆனால் அந்த அமைப்பு இந்த தாக்குதலை பண்ணிட்டு எதுக்கு உக்ரைனுக்கு ஓடணும்? அண்ட் அந்த 4 தீவிரவாதிகளையும் பிடிச்சி அடித்து நொறுக்கி விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அட்டாக்கை பண்ணதுக்கு எங்களுக்கு காசு கொடுத்ததே உக்ரைன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் எல்லாத்தையும் வெளியிடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட FSB டைரக்டர். அவர் தான் வெளிப்படையாகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதை பண்ண சொன்னது உக்ரைனுக்கு ஸ்பான்சர் பண்ணது UK மற்றும் USA அப்படின்னு. ஸோ ரஷ்யன்ஸோட கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு மேலே டான்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் உக்ரைனியன் ஷெல்லிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. அது மூலமாக 10,000க்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸை கொண்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்குள்ளே ஏற்கனவே ட்ரோன் அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவோட பார்டர் சிட்டிஸில் வந்து ஷெல்லிங் பண்ணியிருக்காங்க, ராக்கெட்ஸை கொண்டு அடிச்சிருக்காங்க, உள்ள சோல்ஜர்ஸையும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அவங்க இந்த சிவிலியன் டார்கெட்ஸையும் ரஷ்யாவோட மிலிட்டரி அண்ட் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கிற ஹிஸ்ட்ரி இருக்கிறப்ப, அண்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கேஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சிடெண்ட்டு, அங்கே இருந்த ஒரு நபரை அசாசினேட் பண்ணுறதுக்கு ஒரு பாம்பை வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் இவங்க இறங்கி ஏற்கனவே மாஸ்கோவுக்குள்ளே ஏகப்பட்ட அட்டாக்ஸை பண்ணியிருக்கிறப்ப இதை மட்டும் இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்ன நிச்சயம்? கண்டிப்பாக இதை இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரஷ்யன்ஸ் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே 2 துருவ கருத்துக்களை வைக்கிறப்ப இந்த 2 பேரோட கருத்தில் எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது, மேற்கு நாடுகள் இதை பண்ணியிருந்தாலுமே ரஷ்யன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ISISஸை தான் உள்ளே கொண்டு வருவாங்க. அண்டு ரஷ்யன்ஸு இதை ISIS பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே இதை உக்ரைனுக்கு எதிராக தான் கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே இதில் ஆதாயம் இருக்குது. ரஷ்யன்ஸு இதை ISISஸே பண்ணியிருந்தாலும் உக்ரைன் தான் இதை பண்ணது அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு மக்களை மொபிலைஸ் பண்ணி இந்த போரில் இன்னும் சீக்கிரமாக உக்ரைனை தோற்கடிக்க முடியும். ஸோ அவங்க ஆப்வியஸாக இதை தான் பண்ண போகிறாங்க. உண்மை எதுவாக இருந்தாலும் ரஷ்யன்ஸ் இதை தான் சொல்ல போகிறாங்க, அமெரிக்கன்ஸ் இதை தான் சொல்ல போகிறாங்க. அதனால் மக்களாகிய நம்ம போட்டு மண்டையை பிச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. சரி, இப்போ இந்த இன்சிடெண்ட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த இன்சிடெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வார் எப்படி மாறப்போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி புட்டின் அவர்கள் உக்ரைனோட முக்கியமான தலைமை அதிகாரிகள் யாரையுமே அசாசினேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணியிருந்தார். அந்த ப்ராமிஸை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ப்ராமிஸை மீறதுக்கு இந்த அட்டாக்கை அவர் டூலாக பயன்படுத்துவார். அதுதான் ஆக்சுவலாக இப்போ நடந்திருக்கு. சமீபத்தில் ரஷ்யாவோட அந்த FSB டைரக்டரோட நடந்த அந்த கான்ஃபரன்ஸில் FSB டைரக்டர்கிட்ட பல கேள்விகளை ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த அட்டாக்கை பண்ணது யார், அண்ட் இந்த அட்டாக்கை பண்ணவங்கள நீங்கள் உயிரோடு விடுவீங்களா மாட்டிங்களா அப்படின்றது தான். ஸோ அட்டாக்கை பண்ணுறது யூஎஸ் மற்றும் யூகே தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அந்த எஃப்எஸ்பி டைரக்டர் வந்து சொல்லிட்டாரு. இப்போ அட்டாக்கை பண்ணவரில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூடனவ். இந்த பூடனவ் அப்படின்ற பேரை சொல்லியே அந்த பிரஸ்காரர் கேட்குறாரு, பூடனவ் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு. இந்த பூடனவ் வந்து ஏன் ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 ஆரம்பத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன அசாசினேஷன்ஸ் அப்புறம் மாஸ்கோ முழுக்க அட்டாக்ஸ் உக்ரைன் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அவங்க அதை கிளைம் பண்ணலை. ஓகேவா, இந்த வார் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அவங்க அதை கிளைம் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அப்போவே பூடனவ்கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று வைக்கிறப்ப அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, ரஷ்யாவுக்குள்ளே அட்டாக்லாம் பண்ணுறது நாங்கள் தான், இதெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் தான், போக போக இன்னும் கொடூரமாக தாக்குவோம் அப்படின்னு சொல்லி 2022 அவர் இன்டர்வியூ கொடுத்துருப்பார் வெளிப்படையாக. அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ளே நடந்த முக்கியமான எல்லா அட்டாக்ஸுக்கும் பூடனோவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த ப்ரெஸ்காரரு தெளிவாக தான் இந்த கொஸ்டினை கேட்குறாரு, பூடனவ் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கார் அப்படின்னு. அதுக்கு அந்த எஃப்எஸ்பி டைரக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொறுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ ரஷ்யன்ஸ் வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உக்ரைனோட முக்கியமான தலைமை அதிகாரிகள் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி தூக்கணும் அப்படின்னு. பட் அது உண்மையிலே நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஸ்பெட்னாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அவங்க தரப்புலேருந்து ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, பூடனவ் ஜெலன்ஸ்கி யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள், அவங்கள தூக்க வேண்டியது எங்களோட வேலை அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இந்த மாஸ்கோவோட அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க நாட்டு மக்களை உக்ரைனுக்கு எதிராக டோட்டலாக ஒன்று திரட்டிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது உறுதியான விஷயம். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக போகிற தலைகளாக திருப்பும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. சரி, இந்த போகிற தலைகளாக திருப்புறதுலேருந்து உக்ரைன் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற என்ன, பீஸ் டாக்கு தான். இந்த பீஸ் டாக்கை தலைமை தாங்கிறதுக்கு சரியான நாடு உலகத்தில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யார், நாங்கள் தான். இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட நாடுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதை உக்ரைனியன்ஸ் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5 காணொலிகளுக்கு முன்னாடி பேசியிருப்போம். உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பேசியிருந்தோம். அந்த அறிவிப்பை இப்போ அஃபிஷியலாக அந்த நாட்டோட ஃபாரின் மினிஸ்டர் கொடுத்துட்டாரு. உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் மகாத்மா காந்தியை பற்றி பக்கமாக டயலாக் பேசிட்டு, நாங்கள் இந்தியாவுக்கு வரோம், எங்களுக்கு இந்தியா ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி சிலை கூட இருக்கும். According to Gandhi, the future depends on what we do in the present. Hence, supporting Ukraine today means supporting freedom and independence. ஸோ உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியர்களாகிய நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யர்களை பேசி அவங்களோட ஒரு பீஸ் டீலுக்கு போகணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. பட் இந்தியர்களாகிய நம்ம அதை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா வர்றதை நம்ம கண்டிப்பாக அலோவ் பண்ணுவோம். நீங்கள் இந்தியா வரக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இந்தியாவோட மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த போர் நிற்கணும் அப்படின்றதா. போர் நிற்கணும்னா நீங்கள் 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசணும், அப்போ தான் அந்த போர் நிற்கும். ஸோ இவங்களை வந்து வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா நம்மளோட ஐடியாலஜிக்கு நம்மளே அகேன்ஸ்டாக போகிற மாதிரி. ஸோ இந்த ஃபாரின் மினிஸ்டர் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வருவார். உட்கார வச்சு நம்ம ரஷ்யாவோட இன்ட்ரெஸ்ட்டு தான் முதல்ல எடுத்து வைப்போம். வச்சு இதுக்கு அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றத நம்ம அவங்க கூட பேச்சுவார்த்தையின் மூலமாக நடத்துவோம். அஃப்கோர்ஸ் அவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக ரஷ்யன் கூட பேசி வாங்கி கொடுத்து 2 பேரும் மியூச்சுவலாக கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த உக்ரைனியன்ஸ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து டோட்டலி அவங்களுக்கு சாதகமாக பேசும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கனவுல கூட நடக்காது அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்த உக்ரைனியன் ஃபாரின் அஃபீஷியல்ஸுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். புதுசாக வந்து இவர் என்னத்தை பார்க்க போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஒன் லாஸ்ட் திங், இந்தியர்களாகிய நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர் அப்படின்னு சொல்லக்கூடியது மனித குலத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு அநீதி தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது யாரையாவது போட்டு அடக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம போட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நம்ம யோசிக்க முடியும். இப்போது எங்கள் அப்பா யூகேயில் பிறந்து நான் யூகேயில் வளர்ந்துருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நான் புட்டின் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா பிறந்தது மதுரையில், நான் வளர்ந்தது மதுரையில், எனக்கு அடிப்படை உரிமைகளை கொடுத்தது இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய என்னோடய நாடு. ஸோ என்னோடய நாட்டுக்கு ஆதரவாக தான் நான் வீடியோவை பதிவிட முடியும். என் நாட்டுக்கு ஆதரவாக இருந்த ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் என்னால் இருக்க முடியும். இந்த மேற்கு நாடுகள் எனக்கு பல தடவை உதவி பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அந்த உதவிகளை கமெண்ட் செக்ஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு உதவிக்கும் 100 தடவை இந்த மேற்கு நாடுகள் எங்களுக்கு உபத்தரவு பண்ணியிருக்காங்க, அதை என்னால் கமெண்ட் செக்ஷனில் போட முடியும் எக்ஸாம்பிளோட. ஸோ மேற்கு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்துலேருந்து இந்தியாவோட எதிரிகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்கு. 1971 மக்களை காப்பாற்றுறதுக்கு இந்தியா போர் நடத்துகிறப்ப இந்தியாவுக்கு எதிராக ஏர்க்ராஃப்ட் கேரியரை கொண்டு வந்திருக்கு. எங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் சயின்டிஸ்ட்டை கொண்டிருக்கு, ஸ்பேஸ் ப்ரோக்ராம் சயின்டிஸ்ட்டை கொண்டிருக்கு, எங்களுக்கு எதிராக சாங்ஷன்ஸை போட்டிருக்கு. இந்த மேற்கு நாடுகளுக்கு நாங்கள் ஏன் ஆதரவாக நிற்கணும்? நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. உலக நாடுகளில் ஏகப்பட்ட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பிஆர் வாங்கிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வாழ்வு கொடுத்தது அந்த நாடு தான். அது எந்த ஒரு மேற்கு நாடாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த நாட்டுக்கு நீங்கள் ஆதரவாக பேசுகிறது தான் சரியான விஷயம். அதை நான் தவறுன்னு எந்த வகையிலையும் சொல்லலை. ஆனால் நான் எதை தவறு அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எங்களையும் உங்களோட அந்த மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக பேசணும்னு நினைக்கிறது தான் தவறுன்னு சொல்கிறேன். இதுவும் ஒரு வகையான அடக்குமுறை தான். அண்ட் நம்மளோட சேனலில் இருக்கிற வியூவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் நான் இப்போ யுனைடெட் கிங்டமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. நான் இங்கே வந்ததுக்கான காரணம் என்னோடய படிப்பை முடிச்சுட்டு அது கூடவே சேர்த்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்காண்டி தான். ஐடி, அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வல்லுநராக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அந்த ஒரு ஆசைக்காண்டி தான் நான் இந்த நாட்டில் வந்து பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வேலை முடிஞ்ச உடனே நான் இந்த நாட்டை விட்டு கிளம்பிடுவேன். அப்படி இருக்கிறப்ப மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக நான் பேசணுன்ற எந்த விதமான அவசியமும் எனக்கு இல்லை. என் கண்ட்ரிக்கு ஆதரவாக தான் என்னால் பேச முடியும். நீங்கள் நான் மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேற்கு நாடுகள் எங்களுக்கு ஆதரவாக நடந்துக்க சொல்லுங்கள், அதை நீங்கள் பண்ண சொல்லணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அதாவது உங்களுக்குன்னு சொல்லி நான் உங்களை சொல்லலை, மேற்கு நாடுகளை சொல்கிறேன். மேற்கு நாடுகளுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கனவு கூட நடக்காது. ஸோ இந்த வீடியோவில் தெளிவான மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் யாரை வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். இது ஒரு டெமோக்ராட்டிக் வேர்ல்டு. அண்ட் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாருமே கிரே, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு கலரே கிடையாது. இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்லவன், அந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் கெட்டவன், அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கமெண்ட்ஸை நீங்கள் பதிவிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.